பாபா தன்னோட உடலை கழட்டி போடக்கூடிய அந்த நேரம் வரும் சரணத்துல பாபா செய்த ஒரு அற்புதம் தான் இந்த அற்புதம். ஆதியும் அந்தமும் தெரியாத பாபாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அதாவது அப்போ அந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு பாபா அந்த உபதேசம் எதுக்கு செஞ்சாரு, அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் செஞ்சாரான்னு கேட்டா கிடையாதுங்க, அந்த அம்மாவுக்கு செய்த உபதேசம் நமக்காக செய்தது. அந்த ஒன்பது நாணயம் எதுக்காக கொடுக்கிறாருன்னா நவவித பக்தி. நவவித பக்தினா என்ன அப்படின்றத முதல் பார்த்துருவோம், அதுல வந்து என்னென்ன இருக்குன்றத சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ருத்ர சாய் டிவி. இது ஆன்மீகத்தின். ஓம் சாய்ராம். நான் உங்க சாய் பாலாஜி. ஒவ்வொரு நாளும் பகவான் ஸ்ரீ சாய்நாதரின் அருளாலும், எனது குரு காளி மாதாஜி அம்மாவின் ஆசினாலும், பாபாவோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் லீலா வினோதங்களையும் தொடர்ந்து நம்ம ருத்ர சாய் டிவி வாயிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாபா இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், அதாவது வாழும் காலத்தில் அவர் நிறைய அதிசயங்கள் பண்ணார். அதே போல் அவர் ஆத்மஸ்வரூபமாக தன்னோட மசூதியில் இருந்து அனைத்து பக்தர்களோட வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ருத்ர சாய் டிவி வாயிலாக நிறைய விஷயங்களை பாபா பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு. இந்த பதிவு எதுக்காக நம்ம போடுறோம்னா, பாபா வாழும் காலத்தில் தன்னோட மரண படுக்கை நேரத்தில், அதாவது எல்லாருக்கும் தொடக்கம் அப்படின்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று உண்டு இல்லையா, அதாவது சட்டையை கழட்டி போடுற மாதிரி தான் இந்த உடல். அதே போல் பாபா தன்னோட உடலை கழட்டி போடக்கூடிய அந்த நேரம் வரும் சரணத்தில் பாபா செய்த ஒரு அற்புதம் தான் இந்த அற்புதம். அதாவது பாபா கூட எண்ணிலடங்காத குழந்தைகள் இருந்தாங்க. பாபாவுக்கு சீடர்கள் கிடையாது, பாபாவுக்கு ஒரிஜினலாக சீடர்கள் யாரும் கிடையாது, பாபாவுக்கு குரு உண்டு. ஆதியும் அந்தமும் தெரியாத பாபாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அதாவது குடும்பஸ்தராக இல்லாமல் பாபாவை இப்போ நானும் பாபா அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறேன்லையே, அது மாதிரி நிறைய பிள்ளைகள் பாபா வாழங்காலத்தில் இருந்தாங்க. அப்போ பாபாவுக்கு பக்தி சிரத்தையோட தொண்டுகள் செய்தவங்க தான் லக்ஷ்மி அம்மா. அந்த லக்ஷ்மி அம்மாவோட வாரிசுகள் இன்றைக்கும் ஷிரடியில் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாபா சொன்ன வழிமுறைப்படி பக்தியோடு இருந்ததுனால முக்தி அடைஞ்சாங்க. அப்போது அந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு பாபா அந்த உபதேசம் எதுக்கு செஞ்சாரு, அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் செஞ்சாரான்னு கேட்டால் கிடையாதுங்க, அந்த அம்மாவுக்கு செய்த உபதேசம் நமக்காக செய்தது. அதாவது ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அது எதுக்காக அப்படின்னா, ஒரு புத்தகத்தை ஒரு மனிதர் எழுதுறார், எதுக்காக எழுதுறார், அவரோட அந்த டேட்டாவை அவருக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக எழுதலை, மற்றவங்களும் அதை படித்து மற்றவங்களும் அவங்க அந்த வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் பாபா அவரோட இறுதி கட்ட நேரம், அதாவது தாக்ஷையாவோட புற்றுநோயை அவர் ஏற்றுக்கிட்ட பொழுது அந்த துவாரக மாயில அந்த இதில் வந்துட்டு கையை எப்படி வச்சுட்டு கூப்பிட்றார், அம்மா லக்ஷ்மி இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றார். என்ன பாபா இன்னைக்கு உங்களோட குரல் ஒரு மாதிரி இருக்கே பாபா, இத்தனை நாள் பிச்சை எடுத்த இந்த பக்கிரி கடைசியில் தன்னோட இறுதி நேரத்தில் உனக்கு பிச்சை தானம் இடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது வெள்ளி நாணயங்களை பாபா வந்து அந்த அம்மாவுக்கு கொடுக்குறார். அந்த ஒன்பது நாணயம் எதுக்காக கொடுக்குறாருன்னா நவவித பக்தி. நவவித பக்தினா என்ன அப்படின்றத முதல் பார்த்துருவோம், அதில் வந்து என்னென்ன இருக்குன்றத சொல்கிறேன். நவவித பக்தி அப்படின்னம்னா நவகிரகம் ஒன்பது, நவத்வாரம் ஒன்பது ஓட்டைகளால் மனுஷனோட உடம்பு படைச்சிருப்பாங்க, நவ தத்துவ அடிப்படையில் வாழ்க்கை சக்கரம் சுழலுது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அப்படின்றது ஆட்சி, அதாவது அந்த ஒன்பதில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னோம்னா ஆட்சிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாபா அந்த ஒன்பதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். பாபாவோட அந்த மகா சமாதி பூஜா விழா பாருங்கள், மூணு நாள் சரஸ்வதி, மூணு நாள் மகாலட்சுமி, மூணு நாள் காளி, ஒன்பது நாளுக்கு அப்புறம் தான் பாபாவோட மகா சமாதி பூஜா விழா பத்தாவது நாள் வருது. அப்போது இந்த ஒன்பது வார விரதம் பாபாவுக்கு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல தான் பாபா சொன்ன இந்த நவவித பக்தியை ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பெயர்கள் உண்டு. அந்த ஒன்பது நாணயத்தை அந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு கொடுக்கும் பொழுது இந்த ஒன்பது விதமான பக்தியை நீ அனுசரித்து பண்ணி முக்தி அடைவாய் என் மகளே அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். நம்மெல்லாம் பாபாவோட பிள்ளை, அதனால் அந்த சாயப்பா சொன்ன அந்த நவவித பக்தி என்ன அப்படின்றத முதல் பார்ப்போம். முதல் பக்தி சரவணம், இரண்டாவது பக்தி கீர்த்தனம், மூணாவது பக்தி ஸ்மரணம்,
நான்காவது பக்தி பாத சேவனம், ஐந்தாவது பக்தி அர்ச்சனம், ஆறாவது பக்தி வந்தனம், ஏழாவது பக்தி தாசயம், எட்டாவது பக்தி ஸ்தயம், ஒன்பதாவது பக்தி ஆத்ம நேவேதினம். இந்த நவவித பக்திகளோட பேரை சொல்லிட்டேன். அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு பக்தியோட தலைப்பை கொண்டு ஒவ்வொரு ஸ்லாட்டாக 9 ஸ்லாட் நான் பேசுகிறேன். பாபா சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்குமா பண்ணிக்கிட்டு இருக்குமான்றதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா எல்லா சாயன்பர்களோட வாழ்க்கையில் பெரும்பாலும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த நவவித பக்தியை அனுசரித்து அந்த லக்ஷ்மி அம்மா எப்படி முக்தி அடைஞ்சாங்களோ அதே போல் நம்மளும் பாபாவோட அருளாலும் ஆசினாலும் வாழுங்காலத்திலும் நம்மளோட அஷ்ட ஐஸ்வர்யங்களோடையும் நம்மளோட முக்தியும் நமக்கு பகவான் ஸ்ரீ சாய்நாதன் நல்கிட நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அந்த நவவித பக்தியை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.